உதிரும் அயிர் ரிருபண்டலை கலனாவுலகெலாம் எதிரும் பலி உணலாலவும் எருதெருவதல்லால் முதிரும் சடை இளவன் பிறை முடிமேல் கொள அடிமேல் அதிரும் கழல் அடிகட்கிடம் அண்ணாமலை அதுவே திருச்சிட்டம்பலம். அன்பே உருவான திருப்பெரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையட்டுமென இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சுபகரமான சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 25 நாள். ஆங்கிலத்துக்கு 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 11 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றினுடைய வியாபகத்தன்மையை முதலிலே பார்க்கலாம். இன்று மாலை 3:15 வரை திருதியை திதியும் அதனைத் தொடர்ந்து சதுர்த்தி திதியும் ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று இரவு 8:06 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து பூச நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்றைய தினத்திலே சுப நல்ல நேரம் என நாம் பார்த்தால் பகல் 1:40 தொடக்கம் 2:40 வரை காணப்படுவதுடன் ராகு காலமானது 4:30 தொடக்கம் 6 வரை காணப்படுகின்றது. அதுபோல் யமகண்டமானது 12 தொடக்கம் 1:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே சந்திராஷ்டமத்திற்கு உரிய நட்சத்திரங்களாக கேட்டை மூலம் ஆகிய 2 நட்சத்திரங்களும் கணிப்பிடப்பட்டு இருப்பதனால் இவ்விரு நட்சத்திரத்திலும் கேட்டை மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்றைய பொழுது நிதானமாக நகர்த்துவது சிறப்பை தரும். இறை பிரார்த்தனையுடன் நகர்த்துவது மேலும் சிறப்பினை தரும். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு கீர்த்தி மிக்கொரு நாள் என்று குறிப்பிடலாம். புகழ் பாராட்டு பெருமை என்பன அனைத்துமே ஒரு சேர கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் நீண்ட தூர பிரயாணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீண்ட தூர பிரயாணங்களை சற்று நிதானமாக சிந்தித்து செயல் ஆற்றுவது சிறப்பினை தரும். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையோருடைய அன்பும் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. அதுபோல் நீங்களும் ஏனையவர்களுக்கு அன்புடன் பலவிதமான நல் உதவிகளை புரிந்திடுகின்ற நாளாக இன்று அமைந்திருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற வீண் பயம் அதீத கற்பனை என்பன நிலவக்கூடும். இன்றைய தினத்திலே நீங்கள் நிதானமாக செயற்படுவதும் அவசியமானதாக இருப்பதுடன் தேவையற்ற விடயங்களில் தலையீடு செய்வதையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது சிறப்பு. இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது நன்மையை தரும். தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாகவே காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் மிகவும் நிதானமாக செயற்படுவீர்கள். அவற்றின் காரணமாக இன்றைய பொழுது உங்களுக்கான பொழுதாக மலர்ந்திடும்.
இன்றைய தினத்தில் நீங்கள் சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற வீண் சிக்கல்கள் அல்லது வீண் இடைஞ்சல்களுக்குள் மாட்டக்கூடிய அல்லது உட்படுகின்ற ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற விடயங்களிலே தலையீடு செய்வதைகளையும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையையும் பாதுகாப்பினையும் தரும். இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயக வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் இன்று ஈடேறுகின்ற கைகூடுகின்ற தன்மை வாய்ந்ததாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பு. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அதீதமான சோதனைகள் மிகுந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. எந்த விடயத்திற்கு எவ்வாறான முடிவினை எடுப்பது அல்லது மேற்கொள்ளுவது என்கின்ற நிலையிலே நீங்கள் முடிவுதனை எடுப்பதற்கு உரிய வகையிலே உங்களுடைய மனநிலை தயாராக இருக்காது. அதன் காரணமாக சில பல சிக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள நேரும். இன்றைய தினம் உங்களுக்கு சிவ வழிபாடு செய்வது மேலும் சிறப்பினை தர. தொடர்ந்து தனுர் ராசி. தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சலனம் என்பன ஏற்படக்கூடும். இன்றைய தினத்தில் நீங்கள் அதிக நிதானத்துடன் இன்றைய பொழுதை நகர்த்த வேண்டிய தேவை உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாட்டுடன் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான மகிழ்ச்சிக்குரிய நாளாகும். நீங்கள் எதிர்பார்த்த விடயங்களிலே எதிர்பார்த்ததையும் விட அதிகமான லாப நிலையை நீங்கள் சந்திப்பீர்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான இன்பகரமான நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாட்டுடன் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற நாள் என்று குறிப்பிடலாம். மகிழ்ச்சி பொருந்திய நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது அதிவிசேஷமானதாக அமையும். தொடர்ந்து மீன ராசி. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகும். சாந்தம் நிறைந்த நாளாகும். மனதிலே தெளிவான சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். மிகுந்த இயல்பு நிலையில் காணப்படுவதன் காரணமாக பலவிதமான நன்மையான முயற்சிகளை நிதானமாக ஆரம்பிக்க முயற்சி செய்வீர்கள். அவை உங்களுக்கு சாதகத்தன்மையை தரும். இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினத்திலே ஒரு சிறு சிந்தனையை பார்க்கலாம். அறிவும் ஒழுக்கமும் வண்டியினுடைய இரு சக்கரங்கள் மாதிரி நாம் எண்ண வேண்டும். அதுபோல்தான் எம்முடைய வாழ்க்கையிலும் அறிவும் ஒழுக்கமும் அவசியமான ஒன்றாக ஒவ்வொரு மனிதனுக்கும் காணப்படுகின்றது. ஆகவே அறிவினை வளர்ப்போம், ஒழுக்கத்தினை பேணுவோம் என்கின்ற ஒரு சிறு சிந்தனையுடன் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய நிறை நல்லாக நல் நாளாக அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.